அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஞான புரிதலின் அனுபவ பகிர்வு. ஸோ என்னோட இன்டென்ஷன் இந்த டாபிக் சூஸ் பண்ணும்போது என்னவா இருந்ததுன்னா, பபுலல் சார் ஆம் ஐ ஆடிபிள்? என்னோட தாட் ப்ராசஸ் என்னவா இருந்ததுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 5 இயர்ஸா எனக்கு பகவதையா தெரியும், 2015 ஐ மெட் ஹிம். அங்கிருந்து லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, லைக் யூனோ வாட் வாஸ் ஐ சர்ச்சிங், அப்புறம் என்னோட தேடுதல் எப்படி நிறைவேறிச்சு, அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஷேரிங் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டா, யூஸ்வலா வந்து இன் ஷார்ட் நான் சொல்லுவேன். இந்த தடவையும் லைக் யூனோ ரொம்ப டீட்டெயில்டா பண்ண சொன்னா ப்ராப்ளி எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஆனா டு சஃபிஷியன்ட் எக்ஸ்டென்ட் ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம மீட்டிங்க்கு வர்றவங்க நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வருஷமா நம்மளோட அசோசியேட்டடான பீப்புளும் வராங்க, புதுசா தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்களும் வர்றாங்க. ஸோ அவங்க யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீப்புள் ஹூ ஃபீல் தே ஹாவ் ரீச்ட் த டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோன்றவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர், லைக் இது வந்துட்டு என்னோட ஒரு அனுபவ பகிர்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு மியூச்சுவலா இன்ட்ராக்டிவா அவங்கவுங்களுடைய லைஃப்ல வந்துட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கலாம். ஃபாலோயிங் தட் வி கேன் ஹாவ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஆன் எனி ரிலேட்டட் டாபிக் நம்ம யூஸ்வலா நம்ம டிஸ்கஸ் பண்றதுல, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிபிக் டாபிக், ஆல் நியூ கமர்ஸ் பீப்புள் ஹூ ஹாவ் க்வெஸ்சன் வில் ஓபன் த போர்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆன் ரிலேட்டட் டு த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட் ஆப்வியஸ்லி. So I made a small presentation. So let me go ahead and present this. And I'll share my screen as well. பபுலன் சார் தெரியுதா என்னோட ஸ்கிரீன்? ஆ, ஸ்கிரீன் தெரியுது. லெட் மீ பிரஸ் சென்ட். சோ யாரா வந்தாங்கன்னா ஐ திங்க் இட் ஷட் பீ ஓகே. இப்போ வந்து ஸ்கிரீன் நீங்க ப்ரொஜெக்ஷன் மோட்ல வந்துட்டீங்க இல்லையா? ஓகே. நவ இது பார்ட்டிசிபன்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா? தெரியுதா உங்களுக்கு லிஸ்ட் on the on your screen? I can see. Okay, can that see. Means incoming ella ungalku message theriyum, you can admit them. So na vandu the participants na vandu indha pakkam na separate a open a vechirukken so that I will know people yaar la video la connect a irukangalo avanga thaniyavum theriyranga. Apart from that, I have this participant window also. Okay, there been people who are trying to come also, you can see that. Yeah, I think that should be Zoom should be having providing this feature for sure. Nenikiren ena presentation nale like you know obviously you're sharing your entire screen and in between people coming in you should be in a position to admit illya. Ama adu work agum nenikiren. Agum. Let me check for 5 more minutes, let me see edha prachna varudha appdi paakren. Okay, illana probably after like couple of minutes disconnect panni yaradu waiting la irukangala admit pandrathu abingiradha check panna illa, by this time message vandrum there are, is the yeah, but let me go off from, let me escape and like you know go off Zoom ku poi paakuren yaradu meeting idhila wait pandranga abingiradha probably can proceed now. Wait pandra madri enak theriyala. There's no one waiting. அப்ப உங்களுக்கு தெரியும்ல யாரா வெயிட்டிங்கா இருந்தாங்கன்னா? Yeah. Yeah. So okay fine. Now that you're there. Okay.
ஓகே ஆன்மீகத்துல என்னுடைய எப்படி என்னோட எனக்கு ஆன்மீக தேடுதல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ தட்ஸ் வை ஐ புட் இன் திஸ் ஸ்லைட் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஐ வாஸ் வெரி கியூரியஸ் அபவுட் நேச்சர் நம்ம எங்க இருக்கோம் நம்ம ஏர்த் பத்தி யூனிவர்ஸ் பத்தி எல்லாரும் கடவுள் கடவுள்னு சொல்றாங்களே சின்ன குழந்தைல வந்துட்டு நிறைய ஐ யூஸ் டு ஸ்விட்ச் ஓவர் டு காட்ஸ் பிள்ளையார் கொஞ்ச நாள் முருகன் கொஞ்ச நாள் சிவன் பார்வதி அப்படின்னு ஒரு ரவுண்டா எல்லாம் பண்ணிட்டு வருவேன் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் பட் எல்லாமே ஒரு ஆவர் யூனோ எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது கொஞ்சம் வளர வளர சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது ஏன் ஏன் எப்படி அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிவால்வ் ஆயிட்டு இருந்தது இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ பிசிக்ஸ்ல ரொம்ப ஆசை இருந்தது ஸோ பிசிக்ஸ்ல லைக் ஐன்ஸ்டைன் நியூட்டன் எடிசன் அவங்க எல்லாம் லைக் யூனோ மை ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லைக் யூனோ இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது எல்லாமே எப்படி கனெக்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டி சின்ன வயசுலயே இருந்தது அப்போ நான் டுவெல்த் படிச்சு முடிச்ச அந்த கேப்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு வேதாந்திரி மகரிஷி ஸோ அவருடைய நான் ஆக்சுவலி அவரு அவரோட ஆசிரமம் இருந்த அதே ஊர்ல பொள்ளாச்சியில தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஆனா எனக்கு இப்படி இங்க பக்கத்திலேயே இங்க ஒருத்தர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ இந்த புக் எங்க அப்பா கொண்டுட்டு வந்து கொடுத்தாரு அந்த மனவளக்கலை புக்கு ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை ஏன்னா என்ன அதை பார்த்த உடனே இது ஏதோ தாத்தா பாட்டிலாம் படிக்க வேண்டிய புக்ஸ் வயசானதுக்கு அப்புறம் படிக்கணும் லைக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா ஏதோ பூஜை புனஸ்காரம் அப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் one week later enna achuna I witnessed my close grandmother she passed away that was the very first death that I'm getting to see in my life ana adu nan paakala na velila enga poirna na veetukku varra ipdi a irukku appo sonanga enakku she was very close to me enakku eppadi react pandradhune theriyala na I was actually blank enakku எனக்கு எந்த மாதிரி ஒரு எண்ணமே வரல நான் இது இது உண்மையா பொய்யா இல்ல என்ன சோ many at that age like you know 16-17 age la when you see something for the first time in your life கேள்விகள் ஓடிட்டே இருந்தது ஓகே நிறைய விஷயத்துக்கு நமக்கு அந்த ஏஜ்ல நமக்கு பதில் தெரியாது நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் அன்னைக்கு ஆஃப்டர் ஆல் த ரிச்சுவல்ஸ் இந்த புக் என் கண்ணில் பட்டுச்சு மனவளக்கலை புக் அப்போ நான் எடுத்து படிக்கும் போது it was not na adha pathi enna nenchittu irundheno adha maadhiri edhume kediyadhu it was more scientific so that was the place where it kindled a spark na thedittirundha nariya kelvigalukku vandu adha badhil irundhathu so appo na vandu adhu related ah padika aarambichen college la mudichadhukku appuram na vandu avaroda vedanthri magrishi ayoda books nariya padichen அப்புறம் அவங்களுடைய அகத் கோர்சஸ் அகத்தாய்வு 4 கோர்சஸ் இருக்கும் அது முடிச்சுட்டு பிரம்மஞானம் பிரம்மஞானமும் பண்ணேன் ஸோ அந்த டைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது லைக் என்னுடைய ஒரு இன்டெலெக்ட் சீக் பண்ற நிறைய அந்த ஹங்கருக்கு வந்து ஃபீட் பண்ண மாதிரி இருந்தது என்னுடைய நிறைய தேவைகள் பூர்த்தி ஆச்சு ஆனாலுமே கேள்வி அளவுல என்னோட ப்ராக்ரஸ் நல்லா இருந்தாலும் நானே உணர்ற லெவல்ல வந்துட்டு ஐ வாஸ் டிஃபிஷியன்ட் நான் வந்துட்டு நான் நினைச்சேன் ஓகே இவங்க இவ்வளவு எல்லாம் சொல்றாங்க நம்ம மெடிடேட் பண்ணோம்னா இதெல்லாம் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நம்ம மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஆனா ஃபார் சம் ரீசன் என்னோட தாட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்டா இருக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த ஸ்கேட்டர்ட் தாட் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது ஸோ ஜென்ரலா எனக்கு லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு பெருசா எதுவும் இல்லை ஓகே இது இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அதனால நம்மளுக்கு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு டச் வுட் தேர் வாஸ் நோ ப்ராப்ளம் பட் ஸ்டில் ஐ தாட்
நம்மளே என்னதான் மத்தவங்க சொல்லி நம்ம கேட்டாலுமே நம்மளே நம்ம உணரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருந்தது. அதனால என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் இன் த என்ட்ரி டோர் ஸ்டெப் ஆஃப் வாட் எவர் ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர். நானே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த டோர் ஸ்டெப் ஆர் லைக் யூனோ ஸ்கொயர் ஒன்லயே நான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பண்ணுவேன் விடுவேன், பண்ணுவேன் விடுவேன். நிறைய ஒரு சோர்ஸ் மட்டும் கிடையாது, வேதாந்திரி முதிர்ச்சி மட்டும் கிடையாது, நிறைய சோர்சஸும் இருந்தது. Bubble sir, can you see my screen? Yeah, எனது தேடல் வந்திருக்கு. Ah, okay, fine. So in the என்னோட efforts வந்துட்டு inconsistent இருக்கும். நான் ரொம்ப okay mind focus பண்ணி நம்ம இந்த spiritual path ல progress பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் ரெகுலரா பண்ணுவேன். அப்புறம் அது அப்படியே என்ன சொல்றது, அந்த கொஞ்சம் அப்படியே ஆறி போயிடும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி போயிடும், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி போயிடும். ஸோ லைக் திஸ் இட் வென்ட் ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். இன் திஸ் பீரியட் ஐ ட்ரைட் டு ரீட் நாட் ஓன்லி வேதாந்தி மதுரிஷி, வேர் எனி ரிலேட்டட் சோர்சஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் that I should mention is Eckhart Tolle. அவருடைய பவர் ஆஃப் நவ் புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் வந்துட்டு அவருடைய புக்ஸ் நிறைய படித்தேன், ஐ மீன் அவருடைய ஆடியோஸ் நிறைய கேட்பேன். எல்லாமே புரியுற மாதிரி இருக்கும், இருந்தாலுமே ஏதோ ஒன்று லாக்கிங் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருந்தது. த மோர் மோர் ஐ வாஸ் இன்வெஸ்டிங் டைம், ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து ஐ வாஸ் ஆன் தி வெர்ஜ் ஆஃப் கிவிங் அவே ஹோப். ஓகே, இது நம்மளுக்கு இதுக்கெல்லாம் ஒப்பு வராது, நம்மளுக்கு இதெல்லாம் வராது போல இருக்கு அப்படின்னு ஐ வாஸ் அபவுட் டு கிவ் அவே ஹோப். அப்பதான் எங்க இருந்தோ ஒரு ரே ஆஃப் ஹோப் மாதிரி ஐ காட் டு மீட் பகவத் ஐயா. வென் ஐ நான் பகவத் ஐயாவை மீட் பண்ணப்போ நான் வந்துட்டு ஸ்டெப் ஒன்ல இருந்து ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு, ஒரு இடத்துல வண்டி நகராம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் சம் புஷ், ஓகே கோ டு தி செகண்ட் தேர்ட் ஸ்டெப். பட் நான் அப்போ ஐயாவை மீட் பண்ணப்போ நான் நினைக்கல ஹி இஸ் கோயிங் டு டேக் மீ டு தி லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ மீட்டிங் பகவத் ஐயா, ஆக்சுவலா எப்படி நான் பகவத் ஐயா மீட் பண்ணேன்னா, நான் வந்துட்டு ஹீலர் பாஸ்கர் அவரோட ஆடியோ கேட்டிருந்தேன். அதுல ஒன் ஆஃப் த ஆடியோ ஹீலர் பாஸ்கர் வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற புக்கை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஒரு 10 வருஷமா குமுக்குன்னு முக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட நம்மளால மெடிடேட் பண்ண முடியல, மெடிடேஷனே தேவையில்லை, யூ கேன் கெட் என்லைட்டன்னு சொல்றாங்க. அண்ட் தட் டூ லைக் என்லைட்டன்மெண்ட் வாஸ் சம்திங் தட் ஐ நெவர் தாட் அபவுட். ஓகே, தட் வாஸ் வே பியாண்ட் மை ட்ரீம்ஸ். ஆச்சுன்னா கிடைச்சதுன்னா வெல் அண்ட் குட், பட் தட் வாஸ் நாட் மை டார்கெட். அட்லீஸ்ட் லெவல் 2 லெவல் 3 அது போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்தது. ஸோ அந்த புக் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. ஹீலர் பாஸ்கரோட வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் நான் ஐயோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். அந்த சம்பவம் ஐ காட் ஹிஸ் கான்டாக்ட் நம்பர். நான் ஐயா கிட்ட பேசினேன். அப்போ வந்து அவர் வெஸ்ட் மாம்பலத்துல தான் இருந்தாரு. ஸோ ஐயா என்கிட்ட நான் அவர் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் தான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ், உங்க ஆடியோ கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். 2 டேஸ் கழிச்சு ரவிச்சந்திரன் சார் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து கால் பண்ணாரு, என்னை வந்துட்டு சண்டே சத்சங்கு கூப்பிட்டு இருந்தாரு. I was elated, I was jumping with happiness. An enlightened person is considering me and he's having me in his mind and like va vandu meeting attend panna appdin koopradhe periya vishayam. Just imagine anybody else doing it, I don't know, but I was very happy. Appo vandu I was very eager and the Sunday kaga na wait pannitt irundha. Probably it was a Tuesday, Wednesday or Thursday. So on the 2 days, like, you know, until Sunday morning, I felt so light. Edho thalaiyila irundhu edho baaram irundha madri, thalaiyila enga thalaiye irukka illa nu theriyala, like avlo light ah na feel panna. Yena adhukku munnadi in full of questions vandhuttu, it was always all the while or free time kedachadunaale
இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கற ஒரு கியூரியாசிட்டி வாஸ் சோ பம்பார்டிங் தட் ஆல் தி வைல் நான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன் நான் காய் கட் பண்ணும்போது கூட ஏதாவது லிசன் பண்ணிட்டு தான் கட் பண்ணிட்டு இருப்பேன் ஈவன் மை ஹஸ்பண்ட் வில் ஆல்சோ மேக் ஃபன் ஆஃப் மீ பட் ஆனா இட் இஸ் ஆல்சோ அ ஃபேக்ட் தட் ஐ வாஸ் அப்செஸ்ட் ஈவன் இப்போ நான் ஏகாட் போலே நான் நிறைய படிச்சு கேட்டனாலும் அவரும் சொல்லியிருக்காரு சம்டைம்ஸ் we should just give up like you know paravaala namakku theriyillanaalum paravaala abingiradha nama vandu accept panikkanum abingiradha avaru sonnara ana for some reason ennala and vida mudiyala I was still holding on to it so aya vandu enna meet panna sonnara so and the 2 days I was feeling so light ena edho or heavy ah odittirundha or machinery or 2 days ku shut down panna eppadi irukum or amediya irukum and madri so I was feeling so light then I thought okay I'm so happy ana annaki sunday morning na ayyava paaka pombodu thirupi adhe question ivla rendu naal irundhadu inime nikkum nelichi irukuma appdinu or doubt appo ayyo thirupi adhe madri palaye madri start aayiruche appdinu I was feeling so worried about it ஐயா மீட் பண்ண உடனே நான் கேட்டேன் ஐயா எனக்கு 2 டேஸ் நீங்க உங்களை பார்க்க போறேன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா இப்போ இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்க்க வரும்போது ஐ வாஸ் பிட் டவுட்ஃபுல் எனக்கு தெரியல இப்படி இந்த மாதிரி தாட்ஸ் வர்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ ஆக்சுவலா ஐயா அன்னைக்கு இந்த வெரி ஃபர்ஸ்ட் டே நான் ஐயாவை மீட் பண்ணும்போது அவ்வளோ ஐயா சைலண்டா தான் இருந்தாரு பெருசா எதுவும் பேசல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க தே வர் ட்ரைங் டு கிவ் தியர் ஃபீட்பேக் சோ அவங்க சொன்னாங்க நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டைம் ஆகும் அது 6 மாசமா இருக்கலாம் இல்ல 2 வருஷமா இருக்கலாம் பட் இட் வில் ஹேப்பன் நேச்சுரலி டோன்ட் வரி அப்படின்னு சொன்னாங்க நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஐ ரெட் லாட் ஆஃப் ஹிஸ் ஐயாஸ் புக் அதுக்கப்புறம் புக்ஸ் படிச்சதே வாஸ் பிக் டிரான்சிஷன் ரெண்டு இது பாபுலால் சார் அது என்ன சொல்லுவோம் நம்ம half a day meeting conduct பண்ணுவோம் முகாம் ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணேன் சோ அதுலயும் ஐயா கிட்ட நிறைய question கேட்டேன் அதுக்கப்புறம் இட் ஹேப்பன்ட் ஒன் ஃபைன் டே இட் ஹேப்பன் நான் எதிர்பார்த்த என்னுடைய ஓன் அனுபவம் அப்படிங்கிறது இட் ஹேப்பன் டு மீ தட்ஸ் வென் லைக் யூ நோ ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு என்னோட தேடுதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு ஆச்சு ஸோ ஒரு நாள் நான் ஐயாவுடைய வீடியோ இதை கேட்டுட்டு இருந்தேன் இட் இஸ் ஸோ நைஸ் நவ் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் வீடியோ இட் இஸ் பட் ஐ ரியலி ஃபெல்ட் லைக் தேங்கிங் ஹிம் ஃபார் வாட் எவர் ஹீஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நான் கால் பண்ணேன் ஆனால் ஐயா கிட்ட எதுவும் கேட்கணுங்கிற இன்டென்ஷன்ஸோ இல்லை ப்ரிப்பரேஷன்ஸோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் தேங்க் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு கால் பண்ணேன் ஆனா நான் அவருக்கு தேங்க் பண்ணிட்டு என்னைக்கே தெரியாம க்வெஸ்சன் ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் மை செல்ஃப் என்னோட க்வெஸ்சன் வந்துட்டு நான் என்ன கேட்டேன்னா நான் வந்துட்டு ஐ நோ தட் ஐ எம் நாட் மை பாடி ஐ கேன் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும் ஆனா என்னால என்ன வந்து என்னோட மைண்ட்ல இருந்து என்னால டிஸ்கனெக்ட் பண்ண முடியல ஆனா நீங்க சொல்றது வச்சு பார்க்கும் பொழுது இஃப் ஐ ஆம் நெய்தர் மை பாடி அண்ட் இஃப் ஐ ஹாவ் டு நோ ஹவு டு யூஸ் மை மைண்ட் அப்படின்னா ஐ ஆம் நெய்தர் மை மைண்ட்ங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ ஹூ ஆம் ஐ அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அப்போ அவர்கிட்ட அதுல ஒன் குட் திங் ஐயா என்ன பண்ணாருன்னா அவர் என் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணல அவர் சொன்னாரு நிருப்பமா நீ வந்து நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து கியூரியஸா இருந்திருப்ப தெரிஞ்சுக்கணும்ட்டு இதை நான் சொன்னா அதை நீ எப்படி நீ பிலீவ் பண்ணுவ இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு தானே உனக்கு தெரியும் அது உனக்கா தெரிஞ்சாதான் வந்துட்டு அது உன்னுடையதாகும் அதனால நீ பரவாயில்ல விட்டுடு உன்னோட தேடுதலை விட்டுடு உனக்கா நேச்சுரலா தெரிஞ்சதுன்னா ஓகே உனக்கா நேச்சுரலா தெரியலனாலும் இட்ஸ் ஜஸ்ட் எட் அனதர் கியூரியஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடு அப்படின்னு சொன்னாரு ஃபார் சம் ரீசன் அன்னைக்கு அவருக்கு சொல்லும் போது அதை கேட்கணும்னு தோணுச்சு லைக் ஏன்னா பரவாயில்ல நம்மளுக்கு தெரியலன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு விடணும்னு தோணுச்சு ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் இட் அப் அந்த சப்சிக்வெண்ட் வீக்கெண்ட் இட் வாஸ் சாட்டர்டே காலையில ஒரு 5 மணி இருக்கும் நான் ஜஸ்ட் லைக் தட் ஐ ஜஸ்ட் சாட் ஆன் டாப் ஆஃப் மை பெட் யூஸ்வலா எனக்கு ஆஸ் தான் சொன்னேன் எனக்கு மெடிடேஷன்லாம் அவ்வளோவும் வந்தது கிடையாது பண்ணதும் கிடையாது ஆனா ஃபார் சம் ரீசன் கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஐ வெண்ட் இன் டு அ கைண்ட் ஆஃப் அ ட்ரீம் ஸ்டேட் எனக்கு ஒரு கனவு வந்தது
ஆனா அந்த கனவு வந்துட்டு இருக்கிறதுலயே எனக்கு வந்து கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் பிகமிங் கான்சியஸ் ஆஃப் மை ட்ரீம் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரீம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கே தெரிஞ்சது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எனக்கே புரிஞ்சுது ஸோ இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னுடைய கனவுடைய நெட் நெட்டா நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா இன்டர்னல் அகத்துல வந்துட்டு அங்க யாருமே கிடையாது ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு ஒரு உணர்வு வெளிப்படுது இப்ப எப்படி எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுதான் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு அது வந்து எந்த டிவைஸை டச் பண்ணுதோ அந்த டிவைஸோடைய ப்ராப்பர்ட்டி அது வெளியில கொண்டுட்டு வருது இப்ப எலக்ட்ரிசிட்டி டியூப் லைட்டை டச் பண்ணுச்சுன்னா லைட்டா வெளியில வருது எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஃபேனை டச் பண்ணுச்சுன்னா லைக் மூவ்மெண்டா இருக்கு நம்மளுக்கு காத்து வருது இதே மிக்சியை டச் பண்ணுச்சுன்னா நம்மளால ஏதாவது கிரைண்ட் பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரி அந்த டிவைஸ் எவ்வளோ டிவைஸ்ல ஒன் ஆஃப் த டிவைஸ் இஸ் மை பாடி ஓகே இப்போ ஸோ ஐ ஐ கேன் டீடைல் என்னோட கனவை பத்தி டீட்டெயில் நான் அப்புறம் பண்றேன் பட் ஆனால் அவுட் ஆஃப் த என் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஐ எம் ஒன் ஆஃப் த இன்ஃபைனைட் காம்பினேஷன் அண்ட் எனக்குன்னு இன்டர்னலா எந்த குணமும் கிடையாது ஆனா வெளியில வந்துட்டு ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம பிஹேவ் பண்ணும்போது ஒரு ஒரு குணத்தை நம்மளுடைய ஹலோ ஓகே சோ பட் வாட் எவர் ஐ என்னோட கனவுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கறத நான் அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன் ஆனா நெட் என்னன்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனோ நான் யார் அப்படிங்கிற கேள்வியே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸா அது வந்துட்டு கிடைச்சது ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஓகே நான் இப்படின்னா மத்தவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மத்தவங்கள பத்தின நம்மளை பத்தி ஒரு புரிதலும் மத்தவங்களை பத்தின புரிதலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு 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 இன்ஸ் ஒரு ஒரு ஸ்பார்க் ஒரு தாட் எனக்கு வந்தது இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்பவே நான் செரிஷ் பண்ற விஷயம் ஏன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸா ஒன்னு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா எனக்கே அது கிடைக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பகவத் ஐயா ஆக்சுவலா நான் ஐ வாஸ் லாங்கிங் யாராவது நேர்ல பேசுறதுக்கு பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்களா வேதாந்திரி மகரிஷி நான் பார்க்கும்போது அவர்கிட்ட பேசுறதுக்காக சான்ஸ் எனக்கு கிடைக்கல அப்புறம் ஏகார்ட் டோலே வந்து அவர் ஏதோ ஊர்ல எங்கேயோ இருக்காரு அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது இன்னும் சொல் எழுதி வச்சதை படிக்கலாம் பேசுறத கேட்கலாம் ஆனா நம்ம கேட்டு நம்மளோட க்வெஸ்சன்ஸ கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில யாரா அப்படி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன் நம்ம ஊர்லயே நம்ம பாஷையிலேயே நம்ம வந்து பேசியான் பர்சன் ஹூ சோ டவுன் டு அர்த் anytime you can contact him and there is no hierarchy no formality and there is it's full truth like you know there is no false like you know there is no or terangrade edume kediyadu okay I'm so grateful to have met Archla Bhagwataya solra maadhiri in the once namukku இந்த புரிதல் ஆனதுக்கு அப்புறம் தான் லைஃபே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுவாரு அதை நான் 200-500% நான் வந்து செகண்ட் பண்றேன் ஏன்னா நம்ம லைஃப்ல வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனசை வந்து முட்டி மோதி நம்ம கஷ்டப்படுறத விட எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற டிமார்கேஷன் நம்மளுக்கு ஈஸியா வந்துடுறதுனால ஐ ஃபீல் we can live a better life na enak thonudhu and I feel that in my daily life ena life la agathile enna da nama vandu idu varnalum vaalkengiradhu prachnaigalukku madhiyil da nama vaalvom evlo challenges evlo kashtangal evlo decisions every second nama panna vendiyad irukku adukku vandu or clarity irundhadna எதுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாமோ அதை ஷார்ட்கட் பண்ணிட்டு எது தேவையோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே எவ்வளவோ எனர்ஜி சேவ் ஆகும் எனர்ஜி மட்டும் கிடையாது லைக் யூனோ இன்னும் பெட்டரா வாழலாம் ஓகே ஸோ என்னோட நான் ஒரு நிமிஷம் நான் இதை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம் ஓகே ஸோ நான் என்னோட புரிதல்ல நான் யாருங்கிறது ஒரு
எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுல எனக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எப்படி பெட்டர் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஜென்ரலா கொஞ்சம் ஞாபகம் மறந்து, ஏன்னா நான் ரொம்ப எப்பவுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்ததுனால ஐ வாஸ் இன் எ ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் ஸ்டேட். ஆனா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ சா மை செல்ஃப் லிவிங் மோர் இன் த ப்ரெசன்ட். ஏதாவது சாமான் எடுத்துட்டு போனேன்னா அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருவேன். ஆனா இப்போ I'm not like that anymore. எனக்கு தெரியுது நான் வந்துட்டு ப்ரெசன்ட்ல இருக்கேன் அப்படிங்கறது என்னால ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அக்செப்டன்ஸ், ஓகே, வென் யூ அக்செப்ட் அதர்ஸ் யூ ஆல்சோ டென் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நம்மளுடைய சின்ன சின்ன குறை நெறிகள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அதுல தேங்கி நிக்காம அதை கடந்து செல்ற ஒரு மனப்பக்குவம் வருது. Secondly, I feel deep gratitude for the beauty of this world around us. Ellame inda gnanam ellame kedachadhukku appuram kuda one fine day I was feeling so frustrated. What is this? Enna idhu ore romba edhu eduthalume nama vandute oru kashtapattu dhaan vandiye nagathanuma ipdi irke abdi irke. Sometimes janaga purinjikka maatengraanga, sometimes nammukulliye evlovo விஷயங்கள் லாக்கிங்கா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கே இந்த இதை மூவ் பண்றதுக்கு அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். லைக் ரொம்ப கிடையாது, கொஞ்சம். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஹவு எவ்வளவோ ஃபீலிங்ஸ் நம்மளை கடந்து போற மாதிரி, சந்தோஷம் துக்கம் கோபம் எல்லாமே நம்மளை கடந்து போற மாதிரி, ஒன் டே ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபார் அ வெரி ஷார்ட் வைல். அப்போ நெக்ஸ்ட் நான் யோசிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, தி வேர்ல்ட் ஜஸ்ட் ஷோட் மீ the beauties in நம்ம இருக்கிற இந்த உலகம். I don't know, இது வரைக்கும் scientists கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு உலகம் வேற எங்கேயாவது இருக்குமா அப்படின்ட்டு. இந்த நேச்சர், இந்த பறந்து விரிந்த வானம், டெய்லி நம்ம சாப்பிட்ற even the food that we eat, I'm so so grateful. யாரோ விதைச்ச ஒரு ஒரு நாள் உணவுல எவ்வளோ உப்பு வருது, காரம் வருது, இனிப்பு வருது, இது இது எங்கெங்கேயோ எல்லாம் விளையுது. எத்தனை பேர் இதுக்கு பாடுபடுறாங்க, மனுஷங்க மட்டும் கிடையாது, சூரியன் தேவை, சந்திரன் தேவை, தண்ணி தேவை, காத்து தேவை. அண்ட் ஃபைனலி நம்ம அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணும்போது ஹூஸ் டேஸ்டிங் ஆல் தட். ஓகே, ஸோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் பிரிங்ஸ் so much of happiness onto me. And ipo nama prachnigal la mattume focus pannama life enjoy pandradhukku seri, life vandu mathavangalukka contribute pandradhu seri, adukku inda purigal romba romba adhyavashyam appdinu enakku padrudhu. Enakku na adha enoda life la na feel pandren. Aiya solra maadhiri agathil gnaniyavum, ஏன்னா ஞானம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒண்ணும் இல்லை, அது ஆக்சுவலா லாஸ்ட் ஸ்டெப் கிடையாது, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அது இப்பதான் எனக்கு புரியுது. இப்போனா லைக் ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் புறத்தில் யோகியா வாழணும். புறத்துல வந்துட்டு நம்ம வளர்றதுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம நம்மளை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. ஆனா அகத்துல ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அங்க எதுவுமே நிரந்தரமா கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு புறத்துல பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு நான் இப்ப ரீசெண்டா நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் பார்த்தேன், எனக்கு அது இட் ரியலி மேட் லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாகவும் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். லைஃப் வித்வுட் விஸ்டம் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ நம் விஸ்டம் தட் டசன்ட் கிவ் rise to feeling is incomplete. So idu therinjadhukku apram we are I am able to feel and connect with everything in and around me, and if feeling doesn't translate into action it is incomplete. So ipo vandute enoda life la eppadi irukna agathula onnume kediyadhu, like ellame puram related da. So everything, the full energy, full focus is only outward. There's nothing to do, ullukulla velaye kediyadhu abdingiradhu enakku nalla theriyudhu, and that saves lot of time, lot of correct attitude set pandradhukku help pannudhu.
An action that doesn't give rise to fulfillment is incomplete. For fulfillment is returning to the self. So in the statement, WhatsApp player, engar no forward catch the, but it made a lot of sense, and I wanted to share in the group Liam. Okay, so enoda focus vandittu inside illama, like, you know, it's more purathla irukku, and in the oru ellarume, the earlier we get to know this, the better it is. Ena yen life waste pannuvom, this life is to enjoy, this life is to cherish. அந்த அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த மாதிரி படைப்பு வேற எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, இந்த இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது இதை என்ஜாய் பண்றதை விட வேற என்ன வேலை இருக்கும்? ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இதை என்ஜாய் பண்றது தவிர நம்ம வந்துட்டு பாதி நேரம் நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் தான் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்துட்டு அன்வான்டா வந்துட்டு நம்ம டோட்டலா ட்ரிம் பண்றதுனால இட் இட் ஸோ பெட்டர். அண்ட் finally, I would also say one important message that we are all social. Human being is a social animal. Namma vandu thani thani pattu namma vandu iyangiradhu kadaiyadhu. Nammalla oru koottu vaalkai na vaalrom. So oru oru pond la irundho illa oru lake la irundho ella animals me eppadi share panni தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்தோம். இப்போ ஒரு மனுஷன் வந்து தன்னைத்தானே எதுவுமே பண்றது கிடையாது. அண்ட் செகண்ட்லி அவங்க அப்பா அம்மா மட்டுமே அவனை ரைஸ் பண்றது கிடையாது. நம்மளை யாரு ரைஸ் பண்றாங்கன்னா இந்த சொசைட்டி தான் நம்மளை ரைஸ் பண்ணுது. அப்பா அம்மா, அதுக்கப்புறம் டீச்சர், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோல போனோம்னா ஆட்டோ ஆட்டோ பர்சன், ஒண்ணுமே இல்லைன்னா வேன் பின்னாடி இருக்கிற மெசேஜ், நியூஸ் பேப்பர், TV, so many information across நம்மள ஒரு இப்போ எப்படி ஒரு கல்ல வந்துட்டு ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் நம்மள வந்து பம்பார்ட் பண்ணுது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ல சில விஷயங்கள் நம்மளுடைய it goes deep inside of us, நமக்குள்ள ஆழமா போயிடுது. ஸோ இப்படி எல்லாம் நம்ம ஷேப் பண்ணி வந்திருக்கிற நம்ம திருப்பி நம்மள ரைஸ் பண்ண சொசைட்டிக்கு நம்ம வந்து திருப்பி நம்ம வளப்படுத்துறது நம்மளுடைய கடமை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த குளம் வத்தி போயிடும். அப்புறம் அந்த அது வந்து நம்மளோட ஃபோர்த் கமிங் சந்ததியினர போஷாக்கு பண்ற திறமை இல்லாம போயிடும். ஸோ அதனால நம்மளுடைய கடமை என்னன்னா, ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலை வந்து வெளிப்புறத்துல தான், சொசைட்டில. வி ஆர் ஆல் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ எந்த அளவு நம்மளுடைய லைஃப் இன்னும் பெட்டரா லிவ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு வந்துட்டு இந்த லெவல் நம்ம நம்மளோட ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஓகே, ப்ராப்ளம்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளவு முக்கியத்துவம் மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி நம்ம வேலைக்கு ஷிஃப்ட் ஆகும்போது we can perform better in whatever we do in our daily lives. This is my experience. So let me stop sharing. இப்போ அப்ப இருந்து நந்தகுமார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ லெட் மீ டாக் டு நந்தகுமார். உங்களை அன்மியூட் பண்ண. ஹலோ, எஸ் சொல்லுங்க. ஹலோ மேடம், ரெண்டு பேரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஒருத்தர் அன்மியூட் பண்ணிருக்க. ஹலோ ஹலோ, நந்தகுமார். ஆமா, நந்தகுமார் தான் மேடம். நான் ஆமா சொல்லுங்க. வேற யாரும் கேக்குதுங்களா மேடம்? நான் பேசுறது நந்த. கேக்குது, சொல்லுங்க மேடம். ஒரு விஷயம்னா, நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் மேடம். அதே மாதிரி இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். இப்ப அந்த தீயவர்களுக்கு வந்து இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு மேபி நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அது அகத்துல வருதுன்னு விட்டுற. சோ அந்த மாதிரி இருக்குல்ல மேடம், சில செல்ஃபிஷான சுயநலமாக அவங்க கிட்ட இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா அவங்க இது கொஞ்சம் தப்பா யூட்டிலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு தான மேடம்? இது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி மேடம். சி, ஆக்சுவலா இப்போ வந்துட்டு பகவதையா இது வந்துட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா எல்லாருமே தங்குறது கிடையாது. ஓகே மேடம். ஏன்னா இது இதுல வந்து ஆக்சுவலா இதுல வந்துட்டு என்ன சொல்றது, இட்ஸ் such a simple truth. இப்போ வந்துட்டு தண்ணி தண்ணியை நம்ம கொண்டாடுறோமா? ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கும் போது ஆஹா தண்ணி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமா?
ஆனா நம்ம தண்ணியை வேற எங்கெங்கயோ எல்லாம் தேடிட்டு இருக்கோம், மார்ஸ்ல தேடிட்டு இருக்கோம், மூன்ல தேடிட்டு இருக்கோம். ஓகே, இங்க இருக்கிற தண்ணியை நம்ம வந்து ப்ராப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி ப்ராப்பரா அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்குறோமா, இல்ல குடிக்கும் போது ஓ இட்ஸ் அன் எலிக்சர் அப்படின்னு நம்ம செரிஷ் பண்ணி பண்றோமா? தண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஞானம். ஞானம் வந்து இஸ் அ பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் வெளியில பண்றதுக்கு நிறைய லைக் ஞானம் அடையிறது ஒரு செகண்ட்ல, ஒரு அவங்க சொல்லுவாங்கல்ல குதிரை மேல ஏறி ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை போடுற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நம்ம அதோட கனெக்ட் பண்ணோம்னா அவ்வளவுதான் வேலை. அதுக்கப்புறம் அங்க வேலை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேலையே கிடையாது. ஓகே, ஆனா வெளியில நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, வெளியில புறத்து ரிலேட்டடா நம்மள நம்ம எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, சோ நிறைய பேரு வர்றவங்க இந்த இந்த லெவல் இந்த இந்த சிம்பிள் விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி இதுக்கு ரெகக்னைஸ் பண்ணி இதுதான் இது சிம்பிள்னு இக்னோர் பண்ணாம இத யார் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்றாங்களோ அவங்கதான் ஸ்டே பேக் பண்றாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி தேவைப்படுதுன்னா, ஒன்னா நல்லா கஷ்டப்பட்டிருக்கணும், ஏன்னா வெயில்ல நிழலோட அருமை வெயில தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாலதான் இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ரெண்டாவது, இங்க எதுவுமே மேஜிக் எதுவுமே இல்லையே. ஐயா சொல்றது இஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹவ் யுவர் மைண்ட் வொர்க்ஸ். இத வச்சு ஒரு கெட்டது பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஏன்னா ஒண்ணுமே சொல்றது இல்ல. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது தெரிஞ்சவங்க நல்லவங்களா மட்டும் தான் இருக்க முடியும் சொல்ல வரீங்க, அதுலயே அப்படியே சொல்றீங்க. அப்படிதான், அதாவது முன்னாடி வரலாம் கேட்டுக்கலாம், அதை அதுதான் கேட்டுப்பாங்க. அது அது என்ன சொல்லுவாங்க, அது இட் மைட் நாட் சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் அட் ஆல். அவங்களுக்கு வந்து என்னத்த சொல்றாங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும், ஏன்னா ஒரு தீய மனப்பான்மைனா அவங்க ஏதோ ஆதாயம் தேடுவாங்க. சோ இது வந்து அந்த ஆன்மீக தேடல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும், சோ அவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்படிதான் கரெக்ட் மேடம். ஆமா, ஏன்னா இது மெயினா இப்போ உங்களுக்கு நீங்க ஹாஃப் இதுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதனால என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கறது தான் ஜென்ரலா பாப்பாங்க. ஆனா இதுல என்ன, இதுல இதுல ஆதாயம்னு பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கெட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஞானம் நம்ம சொல்லி கொடுக்கறோம், ஆனா இது அவங்க பயன்படுத்திக்கிட்டு நல்ல விஷயம் பண்றது கூட அகத்துல வேலைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களோன்ட்டு ஒரு பயமா இருக்கு மேடம். கெட்டவங்களை திருத்துறதுக்கே பயமா இருக்கு, இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணிடுவாங்களோன்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இல்ல, அவங்க அகத்துல ஒண்ணு வேலைன்னா அவங்க அகத்துலதான் ஒண்ணு வேலை இல்ல. ஓகே, அவங்க அகத்துல வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட அது நல்லதுதான். செகண்ட்லி this comes இப்ப நிறைய, இது வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி. கரெக்ட்டா? சோ அந்த அளவுக்கு அவங்க யார் மெச்சூர்டா இருக்காங்களோ அவங்க they will not go back, because வேற இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. சோ வேற எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். சோ செகண்ட்லி this the spiritual group. சோ spiritual groupல வந்துட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இப்ப நம்ம குரூப்ல வந்து இது பண்றதுக்கான சான்ஸே கிடையாது, ஏன்னா இங்க ஒன்றுமே கிடையாது. இன் நோ வேஸ் தெர் இஸ் நோ, என்ன சொல்றது, பட் இங்க இல்ல மேடம். பட் எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் செல்ஃபிஷா சுயநலமா இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா பரவாயில்லன்னு அவங்க அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட் வந்தாங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு நாம வந்து ஒரு கம்பல்ஷனா இன்ட்ரஸ்டிங் அட் ஆல். இப்போ நீங்க அது அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க, சோ நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த விட்டுறலாம்னு சொல்றீங்களா மேடம்? என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா மேடம், அவங்க சுயநலமா இருக்காங்கன்னு தெரியுது, இது சொன்னா அவங்க திருந்துவாங்கன்னு எனக்கு தெரியுது, பட் இதுக்கு என்ன இது யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்கன்ட்டு ஒரு டவுட்டா இருக்குது மேடம். அதனால பேசாம அவங்க அப்படியே உங்களுக்கு இப்போ வந்துட்டு, அதாவது எனக்கு எனக்கு பிரச்சனை இல்ல மேடம், இந்த ஞானம் கிடைச்சதுனால நான் டென்ஷன் இல்லாத இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம். பட் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஆல்ரெடி பண்ணதோட இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால இவங்களுக்கு சொல்லாதே இருக்கிறது பரவாயில்ல, ஜஸ்ட் புறத்து விஷயத்துல மட்டும் இவங்களை மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ஞானத்து சொல்லாத கொஞ்சம் அந்த பயமா இருக்கு மேடம், பிராங்கா சொல்ல போனா. இல்ல, அவங்க எந்த விதத்திலயுமே இதை புரிஞ்சுக்கிறதுனால எந்த விதத்தையும் உங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படியே அவங்க கரெக்டா புரிஞ்சுட்டாலும் சரி புரியலனாலும் சரி, மத்தவங்களை டேமேஜ் பண்றதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே நான் ஃபோர்ஸி பண்ணல, ஏன்னா இதுல தேர்ஸ் நத்திங் ஹார்மிங் நம்பர் ஒன். ஓகே, அதாவது ஈவன் அவங்க அவங்க வந்து அதை கரெக்டா புரிஞ்சுட்டாலும் சரி, அவங்க நீங்க சொல்ல வர்றத தப்பா புரிஞ்சுட்டாலும் சரி, ஆனாலுமே இப்போ இப்ப நாங்க இப்போ பகவத் ஐயா சொல்றாரு, சொல்லும் போது அவர் ஒரு ஆடியன்ஸ் ஆஃப் 1000 10000 பீப்புளுக்கு சொல்றாருன்னா அவர் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க?
ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் புரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஆனாலுமே ஏன் இவ்வளோ புக்ஸ் எழுதுறாரு இவ்வளோ இது சொல்றாருன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் நினைக்கிறது கூட இது தெரிஞ்சுக்கிட்டு அகத்துல வேலையில்லன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இத ரூடா போயிருவாங்களோன்ட்டு அந்த மாதிரி யோசிக்குது மேடம் தீயவர்களுக்கு. அதுக்கு நீங்க விஷயத்துல வந்து சொல்லுங்க இல்லன்னா ஓகே மேடம் அவங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு எப்படியாவது அப்படியாவது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க யாராவது நீங்க ஃபர்ஸ்ட் ரிசிபியன்ட் கேக்குற மனநிலைமையில இருக்கணும்ல. கரெக்ட் மேடம் இட்ஸ் ஆல்ரெடி ஃபுல் நீங்க சொல்றது வேஸ்டா தானே போகும் கீழ தானே. ஆமா மேடம் ஓகே சோ அவங்க கேட்டாங்கன்னா நீங்க வேணா சும்மா சொல்லலாம் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கியூரியஸா இருந்தாங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லவங்க கேட்டவங்கன்னு யாருமே கிடையாது நந்தகுமார் ஓகேங்களா. எவ்வளோ கெட்டவங்களுக்குள்ளயும் ஒரு நல்லவன் இருப்பான் எவ்வளோ நல்லவங்களுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான் எல்லாமே ஒரு கலவை தான். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஒப்பீனியன் கரெக்டா இருக்கலாம் அந்த ஒப்பீனியன் பார்ஷியலாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. அவங்கக்குள்ள தேர் கேன் பி அனதர் சைட் ஹூம் வி டோன்ட் நோ அட் ஆல் ஓகேங்களா. அவங்களோட சிச்சுவேஷன் அவங்கள அந்த மாதிரி இருக்க வச்சிருக்கு அவங்க வேற மாதிரியும் இருக்கலாம் ஓகே. அண்ட் தெர் இஸ் நோ பர்சன் வித் ஒன் செட் கேரக்டர் ஓகே. அந்த சிச்சுவேஷன் மாற மாற அவங்களுடைய கரெக்டரும் மாறிட்டே தான் இருக்கு ஓகே மேடம். எல்லாருக்குமே இது பொருந்தும் ஓகேங்களா. ஓகே மேடம் உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க 5 இயர்ஸ் ஆ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பட் 5 இயர்ஸ் ஆ ஃபாலோ பண்றீங்க இப்போ உங்களுக்கு அன்கான்ஷியஸா சில டைம் அந்த தாட்ஸ் திங்கிங் மாத்தி போற மாதிரி இருக்குங்களா மேடம் உங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா என்ன நீங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல see sometimes நம்ம திங்கிங் நம்ம எப்பவுமே வந்துட்டு 100% அவேர்னஸ் ஆஃப் இதுல இருந்துட்டு தாட்ல மட்டும்தான் இருக்கும் திங்கிங் வந்தா தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் திங்கிங்க்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத மேலயும் நம்ம ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிடுவோம். ஆனா மின்னைக்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா the duration of travel கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போதே நம்ம வந்து ஓ இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை இப்ப நம்ம காலையில ஒரு விஷயம் வந்து அதோட எண்ட் ஆறது கிடையாது from there like you know it keeps traveling so madam உங்க லைஃப்ல ஏதோ ஒரு problem face பண்ணும்போது எப்படி வொர்க் அவுட் ஆனது எவ்வளவு சீக்கிரத்துல வந்தீங்கன்னு சின்னதா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா மேடம்? I can tell you in one of the cases வந்துட்டு ஒரு நாள் நான் ரொம்ப கோவமா இருந்தேன் with one of my family member for some reason normal understanding issue ஒரு கொஞ்சம் ஒரு செகண்ட்க்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஆனா நான் பேசல யார்கிட்டயும் எதுவும் பேசல எதுவும் பண்ணல ஆனா அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஓகே. அப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் ஸோ நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன் அப்போ அந்த ஃபீலிங் கொஞ்ச நேரம் இருந்தது. அப்புறம் நான் ஆனா எனக்கு இந்த கான்சியஸ்னஸும் இருந்தது ஐ ஷுட் நாட் இதுல பண்றதுக்கு எதுவுமே இல்லை இதை நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வேற ஏதோ வேலையில இன்வால்வ் ஆயிருந்தேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் பார்த்தேன் ஐ வாஸ் இன் அ வெரி ஹாப்பி மூட் இட் வாஸ் சேஞ்ச்ட் இட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப கோவமா இருந்தது யாரு அப்படின்னு யோசிச்சேன். நானும் இவ்வளவு கோவமா இருந்தேன் என்ன ஆச்சு இந்த கோவம் போறதுக்கு ஒண்ணுமே ஆல. ஆனா இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டென்ட் பே அட்டென்ஷன் டு இட் ஓகே வருதா வரட்டும் இருக்குதா இருக்கட்டும் நான் வேற விஷயத்துல நான் என்னோட புறத்துல செயல்ல நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அங்க எதுவுமே இல்லை. அப்பதான் எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம தான் ரெனியூ பண்ணிட்டே இருக்கோம் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப செல்போன் ரீசார்ஜ் பண்ற மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத தாட் வந்ததுன்னா நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். So that incident was when like, you know, okay, there's nothing there. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி அந்த அந்த கோவில் எல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்றது ஐ திங்க் ஐ ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர். நான் காலையில காலில் உதைக்கிற மாதிரி அதாவது துளசி சுத்துவோம் காலையில தண்ணி போட்டு ப்ரே டு துளசி காட். ஸோ அங்க துளசி பக்கத்துல வேப்ப மரம் இருக்கு துளசி இருக்கு ஆனா நான் ரெண்டுத்தையுமே எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஒரு செகண்ட் லைக் இன்னும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது என்னன்னா
இப்படி அவமரியாதை பண்றேன் அண்ட் ஃபார் வாட் ரீசன் என்ன என்னால என்னையே மன்னிக்கவே முடியல. அப்புறம் அதே மாதிரிதான் லைக் இந்த சப்சிக்வெண்ட் வீக்கெண்ட் நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கிரகத்தை நான் வந்து பட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஸ்டாம்ப் இட் அண்ட் என்னால அக்செப்டே பண்ண முடியல. ஊத்திரம் பசிது நினைச்சு சாப்பிடுவேன். நிரப்பமா நிரப்பமா நீங்க ஓகே பாபுலர் சார் ஐ ஹவ் அன்மியூட்டட் யூ. யா யா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் ஓகே. சோ நந்தகுமார் லெட் மீ அன்மியூட் யூ. ஹலோ மேடம். இந்த ஞானம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்கிறது கரெக்டுங்களா மேடம்? இல்ல நமக்கு எமோஷன் நந்தகுமார் நமக்கு எமோஷன் வரும். ஓகே மேடம். ஆனா அந்த எமோஷன் எவ்வளவு நேரம் நம்ம நீடிக்கிறோம் நிலையானது இருக்கிறது இல்ல கேக்குறேன். நிரந்தரமா வைக்க முடியாது. ஓகே இப்ப நீங்க வந்துட்டு ஏதாவது பண்ணி வானத்தை கிளியர் பண்ணி விட்டுறலாம் ஓகேங்களா? அப்புறம் அங்க வந்து எந்த கிளவுடுமே வரக்கூடாதுன்னு உங்களால ரூல் போட முடியுமா? அது வரும் போகும். சம்டைம்ஸ் கிளவுடியா இருக்கும் ரொம்ப கிளவுடியா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கையா இருக்கும், சம்டைம்ஸ் பார்ஷியலா இருக்கும். ஒரு நாள்லயே அது மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறது அது அதுதான் அதோட நேச்சரே. நாய்வால நிமித்த முடியாதுங்கிற மாதிரி அதோட நேச்சரே புறத்துல இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் அதோட வேலை. ரிஃப்ளெக்ட் ஆனதை யோசிக்கிறது தான் அதோட வேலை. ஓகே அதுல வந்துட்டு இதுல நம்ம என்ன இப்ப இருக்கிற நேச்சர்ல அதோட நேச்சர் மிக்சியோட நேச்சர்னா இது இப்படிதான். ஓகே மிக்சி இப்படிதான் ஆப்ரேட் பண்ணும். மிக்சியை வந்து ஃபேன் மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது ஓகேங்களா? சோ நம்ம நமக்கு இதான் நமக்கு வி ஆர் கிஃப்டட் வித் திஸ் டிவைஸ் கால் மைண்ட். சோ நம்ம அந்த மைண்ட் எப்படி ஒர்க் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, டிவைஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதை டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட திஸ் எண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் க்வெஸ்சன் மேடம். மேடம் இப்ப பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ் 58 இயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது சொல்லுன்னா டைரக்டா பகவத் ஐயா இது பார்த்தா புரியாது. அவங்க கிட்ட சொல்லும் போது தாட் திங்கிங் அகம்புறம் இந்த நாலு கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா மேடம்? இல்ல அவங்க புக் எல்லாம் படிச்சு இப்போதைக்கு என்னாலே ராணு ரெண்டு பேர்த்துக்கு சொல்லியிருக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப பெரியவங்க கிட்ட 50 வயசு 60 வயசு கிட்ட இந்த ஞானத்தை கொடுக்கணும்னா அதை எப்படி சிம்பிளா கொடுக்கறதுன்னு கேக்குறேன் மேடம். அவங்க டைரக்டா பார்த்தா அவங்களுக்கு புரியாது கண்டிப்பா. எப்பவுமே நந்தகுமார் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒருத்தங்களோட உங்களோட தேடுதல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், என்னோட தேடுதல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், உங்க அப்பா அம்மாவோடைய தேடுதல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சென்டர் கான்செப்ட்னு நீங்க சொல்லலாம். அது எப்போ பல்ப் எரியும் யாருக்கு லைக்கணும்? இப்போ நான் ஆக்சுவலா ஒன்ஸ் ஐயா சொன்னது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எல்லாருமே இதானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ பகவத்கீதால இருந்து சரி, இல்ல நான் இதுக்கு முன்னாடி படிச்ச ஏகாட்டோலே திருவள்ளுவர் எடுத்துக்கலாம். ஓகே வள்ளுவர் சொல்லாதா ஓகே, ஆனாலும் என்ன டிஃபரன்ஸ் லைக் ஹவு கம் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன்லி நவ், இதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு புரியல, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு எஃபர்ட் போடலையா? பாஸ்கர் ஐயா கூட சொல்லியிருப்பாரு, தாட்ஸ்ல சொல்லியிருப்பாரு. ஓகே சோ நம்மளுக்கு எப்ப புரியணும்னு இருக்கோ அப்பதான் அது புரியும். சோ அவங்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா மேடம்? இப்ப அவங்களானா பார்த்தா கஷ்டம், அவங்கள பார்த்த கஷ்டமா இருக்கு, அவங்க தேவையில்லாத தாட்ஸ் பண்ண நிறைய போயிட்டு இருக்காங்க மாதிரி தோணுது, ஆனா சொல்லணும்னு தோணுது. அதாவது எப்போ ரொம்ப சூடு தாங்க முடியலையோ, இப்ப கேண்டில் மேல கைய ரொம்ப நேரம் தாங்க முடியல, எதை தின்னா பித்தன் தெரியும் அப்படின்னு தேவல் லுக் அவுட் ஃபர்ஸ்டா தானே சாப்பிட முடியும். அவங்க அந்த அவங்களுக்கு அந்த தேடுதல் வரும். ஒரு ஒருத்தவங்களுக்கு
ஒரு ஒரு காலம் தேடுதல் இருக்கோ தேடுதலோ இல்ல தேவையோ தேவை இல்ல தேடுதல் ரெண்டுல எது இருந்தாலும் சோ இது எல்லா எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்லயே இது வர்க் ஆகுது மேடம் அவ்வளவுதானே மேடம் ஞானம் இந்த ஞானம் எனக்கு வர்க் ஆகுது எல்லாருக்கும் வர்க் ஆகும் அப்படிங்கறது என்னோட பிலீஃப் ஓகே மேடம் தேங்க்ஸ் a lot மேம் சோ வெங்கடேஷன் நைஜீரியா உங்களை அன்மியூட் பண்றேன் வணக்கம் மேடம் சொல்லுங்க வெங்கடேஷன் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல மேடம் ஆக்சுவலா வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லும்போது எனக்கு மனசு அப்படியே அழகுதான் தோணுச்சு ஆக்சுவலா இப்பயும் கலங்கிதான் உட்காந்து அதனாலதான் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடல உங்களோட அனுபவத்தை நீங்க சொன்னீங்க எப்படின்னா நானும் அந்த மாதிரி எக்காட்டாலையாவோட புத்தகங்கள் நிறைய நான் படிச்சிருக்கேன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார் நமக்கு ஏன் புரியல அவர் சொல்றது வந்து நமக்கு ஏன் புரியல நானும் எனக்கு ஸ்பிரிச்சுவல் சேனல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா அப்படிலாம் இருந்தவனா எனக்கு ஏதோ ஒரு ஆரம்பம் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முதல் இளர் பாஸ்கரையா அடுத்தது வந்து முதல் முதல்ல வந்து நான் பார்த்தது என்னன்னா அனிதா முருஜானிங்கிற அம்மாவோட புத்தகத்தை தான் படிக்க ஆரம்பிச்சது எனக்கு அவங்க வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பாடியை விட்டு வெளியில போனது இதெல்லாம் அவங்க சொன்னா புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல அப்போ அதுக்கப்புறம் பகவத்தையாவோட புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு அது எனக்கு ஏற்பட்ட என்கிட்ட இருக்க புத்தகங்கள் எல்லாமே இறைவன் அதாவது பாக்கியத்தினால ஏற்படுத்தி கொடுத்த புத்தகமா தான் நான் நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற எல்லா புத்தகங்களும் இந்த புனிதமான பயணத்துல இருக்கிறவங்களோட புத்தகம் மட்டும்தான் மேடம் என்கிட்ட இருக்கு அது இதெல்லாம் வந்து சின்க்ரோனிசிட்டின்னு அது கூட ஐயாவே அதே அனிதா முடிஞ்சு மேடமே சொல்லியிருக்காங்க சின்க்ரோனிசிட்டி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு ஸோ இப்போ கூட இந்த அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறது கூட எனக்கு அந்த சின்க்ரோனிசிட்டி தான் அமைச்சுதான் கொடுத்ததா நான் ஃபீல் பண்றேன் மேடம் நான் ரொம்ப என்ன சொல்றது வார்த்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை பட் எனக்கு மனசுதான் இதாகுது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல பட்டு என்னாலும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ எத்தனையோ ஞானிகள் வந்து இப்போ எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு மேடம் அதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எத்தனை பேர் இன்னைக்கு ஜீசஸ் கூட இருக்கார் இருந்தார் இந்த பூமியில் வாழ்ந்தாரு முகமதையாவும் வாழ்ந்தார் இப்போ பகவத்தையாவும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க வந்த எல்லாருமே நம்ம கூட பகவத்தையா சொன்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆனால் அந்த பிரசன்ஸ்ன்னு அப்படிங்கிற அந்த வார்த்தை எக்காட்டாலே சொன்னதனுடைய உண்மையான அர்த்தத்தை நான் பகவத்தையா கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறது நான் உணர்றேன் மேடம் என்னதான் இருந்தாலும் அந்த பிரசன்ஸ் அந்த பிரசன்ஸ்ங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் மேடம் அதை வந்து அந்த பீயிங் அப்படின்னு நான் பகவத்தையர் எக்காட்டாலே வந்து பீயிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார் இவர் ஏன் அதை பயன்படுத்துறாரு அதாவது அந்த பீயிங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பவர் ஆஃப் பண்ண புத்தகத்தையோ அவருடைய எல்லா புத்தகத்தையும் நான் படிச்சிருக்கேன் மேடம் எக்காட்டாலோட புத்தகத்துல அவர் ஆணித்தரமா சொல்றது என்னன்னா அந்த பீயிங்கிற வார்த்தை தான் அந்த பீயிங்கிறது என்ன சொல்றாருன்னாக்க பிரசன்ஸ்ன்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு பிரசன்ஸுக்கு உருவம் கிடையாது நம்ம எல்லாம் உருவம் இல்லாத ஒரு எனக்கு வார்த்தை சொல்ல வரல மேடம் நம்ம உருவம் இல்லாத ஒரு ஜீவனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உருவத்துல இருக்கோம் இந்த உருவம் பெருசு இல்லை நம்ம தான் பெருசு அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு நான் புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம் ஆக்சுவலா ஐயா வந்து ஐயா ஐயா சொன்னாலும் கூட உங்களோட அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணதுல இருந்து எனக்கு கிடைச்சது மேடம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு வார்த்தை சொல்ற வார்த்தைக்கு வார்த்தைக்கு இடமே இல்லை மேடம் ரொம்ப தேங்க்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே வேற யாராவது க்வெஸ்சன் கேக்குறதா இருந்தாலும் கேட்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண ஏன்னா இது வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் நான் இது அனுபவ பகிர்தல் அப்படின்னு ஒரு ஷேரிங் டிஸ்கஷன் மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் இதுல நிறைய பேர் லைக்கணும் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களும் இருக்கீங்க வர்றீங்க ரெகுலரா ஸோ அதனால உங்களுடைய மேடம் இதுல மேடம் கேக்குங்களா மேடம் நம்ம தாட்டை விட விட அதோட இன்டென்சிட்டி குறையுதான் மேடம் அந்த ப்ராப்ளம் அதான் மேடம் உண்மையங்களா கேக்குறேன் மேடம் இப்ப ஒரு ப்ராப்ளம் வருது அது நம்ம அகத்துல வேலையே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டுருங்கல்ல லைக் உங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஆமா மேடம் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஒரு நாள் லைக் யூ நோ நான் டிரைவ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் குறையுது அந்த அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா மேடம்
இல்ல இல்ல அப்படி கிடையாது லைக் ஐ ஹேவ் டூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் டு கிவ் யூ ஓகே ஓகே சொல்லுங்க மேடம் சி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஓகே நம்ம எந்த ரோல் எடுத்து பண்ணாலுமே நம்மளுடைய புறத்துல நம்மளுடைய as a son as a be it a father or a friend or a brother sister எவ்வளோ நம்மளை சுற்றி எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்கு எவ்வளோ லைக் ஆஸ் அன் எம்ப்ளாயி ஓகே எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஹெல்த் ரிலேட்டட் கமிட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ விஷயங்களை நம்ம பிளான் பண்ணி டே டு டே லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது தேவைகள் நிறைய இருக்கு அதுல சம்டைம்ஸ் எல்லாமே இட் மைட் பி அ ஸ்மூத் சைல் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப அப்படியே கழுத்த நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாள் நான் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஐ வாஸ் பிட் திங்கிங் என்னடா இது நம்ம ஒரு மாதிரி அகெயின் ஈவன் ஆஃப்டர் நோயிங் ஆல் திஸ் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் ஸ்டேட் இருந்தது ஓகே ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் அதோட வந்தது இது இப்படிதான் இருக்கும் இது இது நேச்சுரல் தானே இது இப்படி இருக்கும் அதனால இது இது காமிக்குது இதுல நீ என்ன பண்ணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிற மெசேஜ் கையோட வந்தது ஓகே ஸோ இப்போ என்னோட ஃபோக்கஸ் இஸ் நாட் அபவுட் த டர்புலன்ஸ் டர்புலன்ஸ் இருக்குதான் செய்யும் நான் என்ன பண்ணணும் செகண்ட் வந்துட்டு என் செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் லைக் இந்த மே மாசம் மார்ச் மாசம் ஐ இந்த கோவிட் டைம்ல நான் வந்துட்டு மை டாட்டர் வாஸ் ஸ்டடிங் இன் அ குட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸோ ஃபார் சம் ரீசன் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரைசிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது ஐ வாண்டட் ஹர் டு என்ஜாய் ஹர் சைல்ட்ஹுட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப படிப்பு இருக்குதான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனாலுமே பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் அவள் ஏதாவது ஃப்ரீயாக பேசினா கூட நான் நிதானமாக பொறுமையாக கேட்கணும் இல்லை எனக்கு லைக் இன்னும் நான் கூட காலேஜ் அவ்வளோ படிச்சது கிடையாது ஐ மீன் காலேஜ் நம்ம படிக்கிறோம் ஆனால் இப்போ இட்ஸ் லைக் சின்ன குழந்தைங்க ரொம்பவே ஐ ஃபீல் தே ஆர் ப்ரெஷரைஸ்ட் அண்ட் எனக்கு அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் ஒரு ஆல்டர்னேட் ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது நான் பார்த்த ஆல்டர்னேட் ஸ்கூல் இஸ் ஆல்சோ வெரி மச் லைக் யூனோ நம்ம நிறைய விஷயங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஸோ நம்ம காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் தெரியாம ஜஸ்ட் லைக் தட் வைக்க வேண்டாம் ரெண்டாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அட்மிஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் இல்லை ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கணும் லைக் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ அவளை வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல இருந்து நான் ஒரு டோட்டலி ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அவளை வந்துட்டு இந்த நார்மல் என்விரான்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்தேன்னா ஷீ மைட் நாட் லைக் இட் ரைட் ஏன்னா ஒன்ஸ் யூ டேஸ்ட் த ஃப்ரீடம் you will tend to like that only and and the freedom avangalum correct ah use pannaanga well and good avanga adha correct ah use pannama lethargic ah vittutaanga na then like you know nama panna decision correct ah thappa abingiradhu namakku theriyadhu so many angles like you know almost 2 months I was thinking ana and the time yosikkumbodhu eppadi irundhadna my thoughts were running at a very high speed okay பட் ஆனால் அந்த இடத்துல ஐயாவோட புரிதல் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது நான் அவ்வளோ தாட்ஸ் நான் யோசிச்சாலுமே எல்லாமே புறம் ரிலேட்டடா இவங்களை காண்டாக்ட் பண்ணுமா அவங்கள காண்டாக்ட் பண்ணுமா அவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுமா இந்த இந்த 360 டிகிரிஸில் யோசிக்கணுமா இவங்கக்கிட்ட இவங்களோட ஃபீட்பேக் என்ன இந்த மாதிரி வேற என்னென்ன ஸ்கூல் இருக்குது இங்கே போடலாமா அங்கே போடலாமா ஃபைனலி டு மேக் தட் டெசிஷன் இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் நானும் அவளை யோசிச்சேன் அப்படின்னு தோணும் ஆனா அந்த டைம் when it happened நான் அங்க பிளாக்கே பண்ணல I let it happen okay I let my thoughts run wild and my family members also they saw me doing all the homework and they gave me the support ஏனா ஒரு 1000 questionஓட நம்ம ஒரு விஷயம் பண்றது ரொம்ப கஷ்டம் and they also accept they also okay இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருந்தா கூட we are ready to experiment it along with you அப்படிங்கற சப்போர்ட்டும் அவங்க கொடுத்தாங்க because they saw me do all the homework so இது இந்த entire processல there was no stress on me because இது எல்லாமே புறம் related போது நான் என்ன விதத்துல suffocate பண்ணல and I let that thought run because the thought is coming because of its necessity ஓகே நம்ம கேர்லெஸ்ஸா ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது எல்லா இதுலயும் நம்ம வந்துட்டு யோசிக்கணும் அப்படிங்கறதுனால த மைண்ட் இஸ் அலர்டட் அண்ட் இட் இஸ் டூயிங் இட்ஸ் டியூட்டி அண்ட் ஐ லெட் இட் டூ இதுக்கு வந்து ஐயாவுடைய அந்த ஞானம்
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போடுறதுக்கு ஈக்குவலா ப்ரெஷர் நான் என் மேலயும் போட்டிருப்பேன், அண்ட் ஐ வுட் ஃபெல்ட் இட் மோர் பர்டன்ஃபுல். சோ தீஸ் ஆர் த டூ எக்ஸாம்பிள்ஸ் தட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது பெருசாவே வராது, என்னதான் திரும்ப திரும்ப அந்த தாட் வந்துட்டே இருந்தாலும் அந்த ஃப்ளோ வித் ஃப்ளோங்கிற மாதிரி ஆமா போயிடுறோம் திரும்ப அதே தாட் வர்றது ரொம்ப ரேர் தானே மேடம், அதான் கேக்குறேன். புரியுது புரியுது, அதான் மேடம். நின்னுடும் எடுத்துக்கல பட் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இதை பத்தியே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு மேடம். அதாவது புற வேலைகளோட இந்த ஞானத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுது. ஸோ நீங்க ஒரு 5 இயர்ஸா இருக்கீங்க, இன்னும் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த அவேர்னஸ் இருக்குங்களா, நான் அந்த ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு தினைக்குமே ஒவ்வொரு 24 hoursல நீங்களும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்களா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு 5 இயர்ஸா வந்திருக்கீங்க அதை கேட்கறேன். அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு இந்த ஞானம் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு இப்போ எப்படி நான் எப்பவுமே ஈவன் காய் வெட்டும் போது கூட நான் கேட்டுட்டேதான் ஏதாவது கே கட்டோ ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டேதான் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலே இல்லை, ஏன்னா லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ புறம் ரிலேட்டடா கண்டிப்பா நம்ம எல்லாம் எல்லாருமே ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு லெவல்ல இருப்போம், ஒரு ஒருத்தங்க ஒன்னொன்னு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. புறம் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. புறத்துல நம்ம எல்லாருமே சராசரி மனுஷங்க தான், அகத்துல தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அவ்வளவுதான். இந்த ஞானத்தை பத்தி எப்பயுமே திங்க் வந்துட்டு இருக்கோம், இந்த ஞானம் அதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம பிரவாகத்திலேயே மீட்டிங்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு லிசனே பண்றது கிடையாது. சோ ஒண்ணு வந்து எனக்கு நேரமும் இருக்கிறது கிடையாது, ரெண்டாவது அந்த ஓகே இப்போ உங்களுக்கு பசி அடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க போய் சாப்பிட மாட்டீங்க, நெக்ஸ்ட் பசிக்கும் போது தான் நீங்க சாப்பிடுங்க. ஆனா இந்த இதுல என்னன்னா இதுல ஒன்ஸ் தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான், இது இதுக்கப்புறம் இதுல புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. சோ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, திரும்ப நீங்க வந்து பகவத் ஐயா வீடியோ எல்லாம் பாக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிதானே சொல்றேன் மேடம். ஆனா ஒரு தேடு இந்த விஷயத்திலேயே அப்டேட் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இல்ல, ஏன்னா எனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது அவர் சொல்லிட்டாரு, அதே தான் அவர் எல்லா இடத்துலயும் அதே ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் புதுசா எதுவும் சொல்லல. அவரு அவரு என்ன விஷயம் மத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்த தான் வேற வேற ஃபார்ம்ல அவரு சொல்லிட்டு இருக்காரு. சோ நான் வந்துட்டு இப்போ ஐயாவை பார்க்கணுங்கிற இட் இஸ் அ பிளெஸிங் டு பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அன் என்லைட்டன்ட் பர்சன். அண்ட் இப்போ ஆஸ் அ வாலண்டியர் நம்ம வந்துட்டு எந்த அளவுல நம்மளால நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக வேகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம 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 இப்போ இந்த மாதிரி பேசிதான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, எவ்வளவு விதத்துல நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பினான்சியல கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த விஷயத்த இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சொல்றேன். ஏன்னா எப்படியோ வந்தது தாங்க, நான் இன்னைக்கும் நான் ஹீலர் பாஸ்கருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அவர் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. என்னோட தேடுதல் அப்படிங்கறது ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவலா இன்சைட் வந்துட்டு ஐ அம் கண்டென்டட் ஐ அம் ஃபைன் ஐ அம் டன். சோ இது இந்த மாதிரி விஷயத்துல சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு கெட்ட விஷயம் வந்து மெமரியில ரெக்கார்ட் ஆகாது, கரெக்ட் தான் மேடம்.
இதுல ஒரு அட்வான்டேஜ் அது கூட ஒரு பேட் மெமரிஸ் வந்து இதுல ரெக்கார்ட் ஆகாது நம்ம மைண்ட்ல புதுசா அடிக்கடி கரெக்ட்டுங்களா மேடம் கிடையாது இது எல்லாமே இப்ப நீங்க ஒரு நியூஸ் பாக்குறீங்க ஓகேங்களா டிஸ்டர்பிங்கா ஒரு நியூஸ் இருக்கு ஓகே ஏதோ சம்திங் தேர் சோ மச் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் இப்போ கோவிடே வருது ஓகே கோவிட்ல வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க அண்ட் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அரவுண்ட் விச் வில் டிஸ்டர்ப் அஸ் அது உள்ள வரும் ஆனா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்க ஓகே இது ஈவன் இன் தி வர்ஸ்ட் கேஸ் நம்ம இதுல என்ன பண்ண முடியுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமா இருக்குமே ஒழிய இது இதெல்லாம் ஃபில்டர் ஆயிடும் இதெல்லாம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாமே வரும் எவ்ரி திங் ஹேஸ் ஆல் ரைட்ஸ் டு கம் ஓகே எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு ஒரு ஜெலசி ஒரு பொறாமை இல்ல எல்லா ஒரு எமோஷனுமே ஒரு அதர் சைடு எப்படி வந்துட்டு ஒரு நான் போன வாரம் இல்ல ரெகுலரா நான் சொல்றேன் ஒரு கத்திக்கு வந்துட்டு எவ்வளவோ விதத்துல கத்தியை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு தூண்டுதல் ஒரு தூண்டுதல் இப்போ எல்லாமே நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஒரு இட் இஸ் ஆல் லைக் அ பட்டர்ஃபிளை எஃபெக்ட் நான் வந்து ஐ யூஸ் டு நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்துட்டு வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு சத்சங்கில நான் இதை சொன்னேன் இங்கேயும் நான் வந்து அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வேர்ல்ட் வார் ஓகே அது நினைச்சா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஃபீலிங் வருமா இட் இஸ் சம்திங் தட் பிரிங்ஸ் அவுட் ஒரு ட்ராமா ஒரு ஒரு சேட் ஃபீலிங் டு த என்டையர் வேர்ல்ட் ஓகே ஸோ நான் வந்து ஒரு நாள் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் த பியூட்டிஃபுல் லைஃப் ஆர் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஆக்சுவலாக அன்னைக்கு கூட அன்னைக்கு வெஸ்ட் மாம்பலம் சத்சங்கில் நான் அந்த நேம் ஆஃப் த மூவிக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஹெல்ப் பண்ணாங்க The Beautiful Life or something. Okay, it's about German la nadandha oru simple couple irupanga oru husband wife irupanga and a world war and guillotine pannuvaanga la and idhila vandu avangala trap pannittu kootit poiduvaanga the husband wife and the child will be in the same place but they will all be separate okay the girls will be in the girl will be in the lady's wing the and the child vandu avanga appa protect pannittu இருப்பாரு at some point he has to go and bring his wife and child and they have to escape அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படினா அவர் அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் தெரியாம அவர் வந்துட்டு எவ்ளோ எவ்ளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த குழந்தைக்கு பீதி ஏற்படாம அவங்க அப்பா அவ்வளவு நல்லா பாத்துட்டு இருப்பாரு and finally he will die and he will somehow save the rest of the people and the movie end agumbodhu actually adla the hero avlo la beautiful ah nama paakra maadhiri andha maadhiri la irukamaata he looks such a normal ulliya short ah but at the end of the movie his acting would have been so very well I was in tears enak vandu and the time la orthangalude mananila eppadi irukum ஒரு கிலட்டின் பண்ற இடத்துல ஒரு எப்படி இருக்கும் ஒரு குழந்தையோட ஃபீலிங் எப்படி இருக்கும் ஒரு வைஃப் அந்த வைஃப் வந்து டெய்லி லாண்ட்ரியில இருந்து வர்ற துணிகள் எல்லாம் யாருங்கெல்லாம் கிலட்டின் பண்ணாங்களோ அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வாஷுக்கோ இல்லை எதுக்கோ வரும் அதுல ஒரு ஒரு நாள் அவ தேடுவா என் குழந்தையோட ட்ரெஸ்ஸா இது என் குழந்தையோட ட்ரெஸ்ஸா என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸா அப்படின்னு அப்போ அவளுக்கு நிம்மதியா ஓகே இன்னைக்கு அவங்க ஆளு அப்படின்னு ஸோ இட் இஸ் சச் அ வெரி க்ரூவலிங் சிச்சுவேஷன் ஆனா I was so disturbed by the movie. I felt so sad. And I had that allergy towards world war and war and all that. Appo vandhitu ayyaoda oru naal Salem poirundappo adhu varaikkum enak ayyaoda experience eppadi ayyaku enlightenment vandhudu abingra avaroda beginning enak theriyadhu. Ana annikku dhaan na avaru very first time sollumbodhu na ketta. ஸோ ஐயா வந்துட்டு ஐயாவுக்கும் வேர்ல்ட் வார்க்கும் கனெக்ஷன் இருக்கு ஓகே ஐயா வந்துட்டு இனிஷியல் டேஸ்ல அவர் வந்துட்டு அவ்வளோ படிப்புல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இல்லாம இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே ஓகே நம்மளும் படிக்கணும் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு படிக்கும்போது இட் வாஸ் அன் இங்கிலீஷ் நான் டீடெயில் அபவுட் பீப்புள் ஹூ சர்வ் த கம்யூனிட்டி ஓகே ஸோ அவர் வந்துட்டு ஒரு அதுல நிறைய பேர் இருந்தாங்க லைக் மதர் தெரேசா அண்ட் சோ மெனி அதர் பீப்புள் அதுல ஒருத்தர் வந்து யாருன்னா
ஹிரோஷிமா நாகசாக்கில பாம்ப் போட்டவர். சோ தோ அவர் வந்து பொலிட்டிக்கலி ரிலேட்டட் இல்லைனாலும் ஆஸ் அன் ஆர்மி அஃபிஷியல் ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் டிராப்பிங் த பாம்ப். பட் ஆனால் அந்த பாம்ப் டிராப் பண்ண உடனே ஹி சா த என்டையர் கேட்டஸ்ட்ரோபி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஐஸ். ஓகே, உடனே அந்த நான் இவ்வளவு பெரிய அழிவுக்கு நான் காரணமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உடனே எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிட்டு அவருக்கு எப்படி இத நான் சரி பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட லைஃபையே மத்தவங்களுக்காக டு சர்வ் த அண்டர் பிரிவிலேஜ் லைக் யூனோ வயதானவங்க ஆர்ஃபன் சில்ட்ரன் அந்த மாதிரி இவங்களுக்கு என்னோட லைஃப் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட லைஃப் மத்தவங்களுக்காக வாழ்ந்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு நாலு பேருடைய லைஃப் வந்துதான் அந்த நான்-டிடெயில் புக்ல இருந்தது. அது வந்து ஐயாவோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயாவோட ஆட்டோபயோகிராபி படிச்சவங்களுக்கு தெரியும் லைக் எப்படி லைஃப் சோ அண்ட் சோ ஃபைனலி ஒன் ஃபைன் டே ஹி ஃபவுண்ட் இட் வாஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஹிம் டு கெட் இன் டு த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு சம்ஹவ். அது ஒரு ஊன்று ஊன்று போல, ஏன்னா நம்ம சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும்னா நம்ம கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை லைக் யூனோ சீல் பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல என்டர் ஆயிடுறாரு. என்டர் ஆயிட்டு ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஹி ஃபைண்ட்ஸ் இட் அவுட். பட் நவ் இட் இஸ் ஆல் லைக் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அந்த தசாவதாரம் படத்துல கமல் சொல்லுவான்ல எல்லாம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ங்கிற மாதிரி சின்ன சின்ன அன்ரிலேட்டட் திங்ஸ். இப்போ நான் இப்போ வேர்ல்ட் வார்னு ஒண்ணு நடக்கவே இல்லைன்னா அவன் அந்த டிராப் பண்ணவே இல்லைன்னா அவன் வந்து சொசைட்டிக்காக அவன் வாழ்க்கைய அவனோட வாழ்க்கையை தியாகம் பண்ணலன்னா அவன் வந்து அவனை பத்தி ஒரு நான் டீடைல் புக்ல எழுதியிருக்கவே எழுதியிருக்காது. அது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கார்னர்ல ஒரு சிட்டியும் கிடையாது ஒரு கிராம பகுதியில இருக்கிற ஒரு சின்ன பையன் அதை படிக்கிறான். அதை படிச்சுட்டு ஒரு 40-50 இயர்ஸ் கழிச்சு அவனுக்குமே ஒரு 30-40 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கே ஒரு ஞாபகம் ஒரு ஞான புரிதல் வருது. அதுக்கப்புறம் ஒரு லைக் யூனோ ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் தட் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் டு சோ மெனி வேரியஸ் பீப்புள். இப்போ வேர்ல்டு வார் நல்லதுன்னு சொல்வீங்களா கெட்டதுன்னு சொல்வீங்களா? ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுல எல்லாமே கலந்துருக்கு, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரே விஷயம் ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்குது, வேற வேற டைம்ல வேற வேற அதோட நேச்சர் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ அதனால தெர் இஸ் நோ அப்சல்யூட் நல்லது கெட்டது, எல்லாமே ரிலேட்டிவ் அண்ட் இட் இஸ் ஆல் டிரான்சியன்ட், மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த செகண்ட்ல வந்துட்டு எனக்கு அந்த அவர்ஷன் ஆர் ஃபியர் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் வார் போயிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி என்ன நல்லது நடந்தாலும் அதுல எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு, கெட்டது நடந்தாலும் அதுல எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. தனியா ஐசோலேட்டடா ஸ்டாண்ட் அலோனா நல்லது கெட்டது அப்படின்னா எதுவுமே கிடையாது. அண்ட் so apni nivittan, so this is one experience that I shared in Vesmabalam meeting satsangla and I felt iniki kuda enoda thoughts avu share. So I very much feel that butterfly effect irku, unrelated sambandhame illada chinna chinna vishayangal oru periya maarudalukku periya epovo oru periya vishayam nadakkuradhukana oru 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 chinna kallu oru vandiyoda direction maatradhu illaya. So andha maadhiri it is there and I believe in that. சூப்பர் மேடம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதான் எல்லாத்துலயும் நல்லது கெட்டது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு கேள்வி மேடம், இந்த விஷயம் ஞானம் தெரியாதவங்களாம் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு காமிச்சு அவங்க டென்ஷன் ஆகிக்குவாங்க. நாம ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறதுனால நமக்கு நல்லா இருக்கும் அப்படிதானே மேடம்? நிரூபமா ஜஸ்ட் அ மினிட், அவருக்கு ஒரு டேட்டா கொடுக்குறேன். அந்த குமார் சொல்லுங்க சார். ஐயாவோட வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. இது வரைக்கும் 5 இயர்ஸுக்கு 15,00,000 பேர் வியூ பண்ணிருக்காங்க. 15 lakhs வியூஸ். ஓகே சார். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா பார்த்தானா 3 lakh வியூவர்ஸ் பாக்குறாங்க. மேல 45, 50, 55, 60, 65 எவ்வளவு அப்படின்னு பார்த்தானா 40% ஜனங்க பாக்குறாங்க, 60% கீழே இருக்கிறாங்க. இப்போ
ஏன் கீழே இருக்கிறவங்க பாக்குறாங்க, ஏன் மேல இருக்கிறவங்க பாக்குறாங்க? ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு அது வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். யாருக்கு வேணுமோ அவங்க வருவாங்க சாப்பிடுவாங்க. யாருக்கு பசி இருக்கோ அவன் தான் சாப்பாடுக்கு முன்னாடி உட்காருவான். சோ பாத்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் வியூவர்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா, யாரும் நம்ம போய் பாரு அப்படின்னு அவங்களுக்கு என்ன டியூஷன் எடுக்கிறது இல்லையே. ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா மறுநாள் காலைக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 200 பேர் பார்த்திருக்கோம். ஓகே சார். சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000+ பார்த்திருக்காங்க ஐயாவுடைய வீடியோ. யாரும் போய் பாருங்க அப்படின்னு எங்கேயுமே எங்க கோச்சிங் கிளாஸும் எடுத்தது கிடையாது. ஏன்? அவங்களுக்கு அங்க தேடல் இருக்கு, அவங்களுக்கு அது வேண்டி இருக்கு, வர்றாங்க. வேண்டாதவங்களுக்கு போய் திணிச்சு கொடுத்தான்னா உள்ள இறங்குமா? நடக்கும். அவங்களுக்கு தேடல் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க, ஜாயின் பண்ணிக்கும். ஓகே. அதான் அந்த தீயவர்களுக்கு வந்து இது தேடலே இருக்காதுன்னு சொல்றீங்க. அவங்க இத பத்தியே கண்டிப்பா நீங்க அதையும் இதையும் கொண்டு போய் ஏன் மேட்ச் பண்றீங்க? ஓகே சார். இப்ப இது தமிழ் ப்ரோக்ராம் நடக்குது. பிரான்ஸ்ல ஒருத்தனுக்கு ஐயா ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அவனுக்கு வேணும்னா வந்து பாக்குறான். அவனுக்கு இதுக்கு நம்ம போய் ஒரு ஜெயில் மாஸ்டரா அவனை பாக்குறதுக்கு நமக்கு என்ன வேண்டி இருக்கு? இன்னைக்கு தேதிக்கு நமக்கு என்ன வேணும்? ஓகே ஓகே, அத பாத்துக்கோ. தீவன் வருவானா வரமாட்டானா, வந்தா மாறிடுவானா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தீவனான மாறி நம்ம தான் உள்ள இறங்கி பாக்கணும். அதெல்லாம் வந்து புற செகண்டரி க்வெஸ்சன். அது இல்லாம நமக்கு அப்டேட் பண்ணிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா லிவிங் மாஸ்டர் ஐயாவே இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த கேள்விகள் வர்றதுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. வேற அவங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஈஸியா கிடைக்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஓகே. சோ அந்த மாதிரி. ஓகே. சோ நிருபமா, யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட் பர்சன். நிறைய வெயிட் பண்றேன். புரியல. எனக்கு அப்படின்னு விஷ் பண்றதுக்காக மட்டும்தான் அவர் கால் பண்ணார். நான் கால் பண்ணும் போது நான் யாருங்கிற கேள்வியும் எதேர்ச்சியா வந்துருச்சு. ஓகே, நான் பிளான் பண்ணல அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு, ஆனாலும் வந்துருச்சு. என்ன எனக்கு அப்ப ஐயா எனக்கு ஆன்சர் பண்ணல. அவர் என்ன சொன்னாருன்னா, இது நான் சொன்னேன்னா நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். எத்தனையோ பேர் எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி இது இது ஒண்ணு 10 ஒரு 11 மாதிரி தான் இருக்கும். அது எப்படி நீ நம்புவே? நான் சொல்றது கரெக்ட், நீ உனக்கு எப்படி தெரியும்? அதனால நீ வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கியூரியஸா இருந்திருப்ப, அந்த மாதிரி இது ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு விட்டுடு. உனக்கா தெரிய வந்ததுன்னா ஓகே, உனக்கா தெரிய வரலன்னா கூட ஓகே. அது 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 வந்து அது அது வச்சு பாதர் பண்ணிக்கணும் அப்படின்னு. என்னோட கேள்விக்கான பதில் எனக்கே ஒரு 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 கனவு மாதிரி வந்தது. அதுக்கப்புறம்
சோ இப்போ ப்ராப்ளி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஷன் வேணா நான் வந்து இதை செப்பரேட்டா நான் யாருங்கிற டாபிக் வச்சுட்டு ஜென்ரலா நான் யார் என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி வேணா நான் டீடைல் பண்றேன். ஆனா நானும் லைக் யூனோ நான் யாருங்கிறது வந்து சும்மா ஒரு கேட்கிற ஒரு கேள்வி கிடையாது. இப்போ வந்து ரமண மகரிஷி இஸ் ஃபேமஸ் ஃபார் நான் யாருங்கிறது. ஆனா அந்த நான் யாருங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு நம்ம நம்மளுக்குள்ளே கேட்டு நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது பாத்தீங்களா. இன்னொருத்தங்க சொல்லி இது இப்படி யாரோ வந்து நான் இதை கடவுள் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுக்கு சந்தோஷம். ஓகே, எப்போ வந்து அதை நம்மளே உணர்றோமோ அது அதுக்காக நான் நம்ம கடவுள் நான் சொல்ல வரல, நான் ஜென்ரலா சொல்றேன் ஏதோ ஒண்ணு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே, அது எப்ப நம்மளே நம்மளுக்கு நம்மளே புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அது தித்திக்கும். அது எப்பவுமே தித்தி அந்த தித்திப்பு எப்பவுமே இருக்கும். அது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு நான் யார் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நம்மளே உணர்ந்து நம்மளே புரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர். ஆனா ஐயா வந்துட்டு நம்ம நம்மளே உணர்றதுக்கு தேவையான எல்லா வழிவகைகளும் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட எழுதின போது நான் யார் வெரி நைஸ் புக். உங்களுக்கு நான் யார் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த ஐயா எழுதின நான் யார் புக் வாங்கி படிங்க. என்னுடைய இந்த ஒன் மந்த் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் மீன்ஸ் ஐயாவுடைய புரிதல் இருக்கேன் மேம். இப்ப ஒரு புறத்துல ஒரு வேலை செய்யும் போது அகத்துல எந்த தாட் வந்தாலுமே இதுக்கு நம்ம தேவையில்லை, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை இந்த தாட்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்து என்னுடைய ஒர்க்ல மைண்ட் போன்ற மாதிரி சொல்லி எங்களை செய்ய முடியுது. அது ஒண்ணு தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அகத்துல பாத்தீங்கன்னா தாட்டே இல்லாததான் ஒரு சுகன்ற மாதிரி. ஏன்னா வரலாறு டிஓட்டின் போது பேசிக்லி வரலாறு எழுதியிருப்பாரு சும்மா இருக்கும் சுகம் எப்ப கிடைக்கின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. வெளிக்குள் வெளிக்கடன் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று ஒரு மற்றென்று வருமோ துன்று மலர் வெம்பாயை எட்டு வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படிங்கும் போது இப்ப நம்ம கூட ஒரு தாட்டே இல்லாத போது ஒரு ஒரு சாட்டிஃபை இருக்காமல் அதாவது நம்ம தாட் இல்லை நம்ம நினைக்கலங்க. நம்ம எதேச்சா அவர் போகும்போது எந்த தாட்டுமே இல்லை நம்ம நினைக்கலாம் கூட ஒரு ஸ்டேஜின்னு சொல்ல முடியலங்க. ஒரு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பகவத் ஐயா 40 இயர்ஸ் கஷ்டப்பட்டு நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐயா பார்க்கும்போது நான் அதான் கேட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க நான் இப்போ அப்படியே ஈஸியா எடுத்துக்கிட்டேன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்டேன். பையா சொன்னாரு ஓகே நான் 40 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன், நீங்க 40 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல 80 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல எவ்வளவு வருஷம் வேணுமோ பண்ணுங்க, ஆனா கடைசியில தெரிஞ்சுக்க போறது என்னவோ அதுதானே அப்படின்ட்டு. இப்போ வள்ளலார் வந்துட்டு எவ்வளவோ சொன்னாலும் அவரு என்ன மீன் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா. ஓகே, இப்போ பகவத் ஐயா கூட சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆனா எது சும்மா இருக்குது அப்படிங்கறத நம்ம கரெக்டா அந்த சும்மா இருங்கிறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். புத்தர் வந்து அவ்வளோ வருஷம் கடும் தவம் கடும் முயற்சிகள் இருந்து அவருக்கு கிடைக்கல. எப்போ அவரோட முயற்சியை கம்ப்ளீட்டா ஓகே நான் தோத்துட்டேன் இதுக்கு மேல நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு எப்போ அவர் சரண்டர் ஆறாரோ அப்போ வந்துட்டு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது அங்கே கண் கூட அவர் பாக்குறாரு. ஆனா இது வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எதுவுமே பண்ணல அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. அப்போ அந்த நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிற ஸ்டேட் தான் வந்துட்டு இந்த நேச்சுரல் ஸ்டேட். இப்ப நாம வந்து இப்போ நான் கூட ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா அப்படிதான் இருந்தோம். இப்போ எல்லா குழந்தையும் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஆனா நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம அங்கேயே இருந்துட்டு நம்ம சுவிட்சர்லாண்ட்ல இருந்துட்டு நான் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சுவிட்சர்லாண்ட்ல இருந்து நம்ம வந்துட்டு எத்தியோப்பியா வந்தோம்னா தான் ஓ நான் அப்போ சுவிட்சர்லாண்ட்ல இருந்தேன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லாத ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு அப்படி அதை நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இது இருந்தாதான் இது இருந்தாதான் எனக்கு ஓகே இது இருந்தா நான் அங்க வந்துட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம நீங்க எதை தேடுறீங்களோ அது எல்லா இடத்துலயுமே தானே இருக்கு. ஓகே, அதுக்குள்ளே இருக்கும் அதே பிளேஸ்ல நம்மளும் இருக்கும் நம்ம நாமளும் இருக்கும் நானும் இருக்கேன். ஆமா, நம்ம எங்க இருந்தாலும் அது இருக்கு. ஆமா கரெக்ட், அதுக்குள்ள நாம இருக்கும். ஓகே ஓகே மேம், நேத்து கூட வந்து
ஓகே தேங்க் யூ மேம் ஓகேங்களா சோ அப்படி அப்படி இருந்தாலும் ஓகே இல்லனாலும் ஓகே ஆனா அப்படி இருக்கணும் அப்படிங்கறது அதாவது நம்ம அப்படி இருக்கணும்ன்றது முயற்சி பண்ண கூடாது இது கிடைக்கலையேன்னு ஒரு இதுதான்ன்றது ஒரு ஒரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கே போக கூடாது உள்ள ஓகே ஓகேங்களா வந்ததுனா ஓகே வரலனாலும் ஓகே 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 மேம் நேத்து கூட வந்து பாபுலால் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு மேம் நேத்து கிளாஸ் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணல நேத்து சண்டே கிளாஸ் உடனே அவர் கால் பண்ணி கேட்டவொடனே அந்த வீடியோ போன் நம்பர் கொடுத்து வீடியோ இது பண்ணி அனுப்பிச்சாருங்க இந்த ரொம்ப நல்லா இந்த டீம் வந்து ரொம்ப நம்மளா ஹெல்ப் பண்றாங்க மானசீகமான நன்றி மேம் எல்லாருக்குமே ரொம்ப யாரு என்ன அதாவது நம்ம வந்து அவட்ட சுயநலமா இல்லாம நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அதே மைண்ட் செட்ல இவங்க எது கேட்டாலும் நம்ம ஞான தேடுதலுக்கு யார் கேட்டாலும் எந்த உதவியும் செய்ய ரெடி அப்படின்ற மாதிரி நேற்று பாபுலால் சார் சரி எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க எல்லாருக்குமே இந்த குரூப் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ரொம்ப நன்றி ஓகே வெங்கடேஷன் நைஜீரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கார் போல ஓகே சொல்லுங்க வெங்கடேஷ் மேடம் சொல்லுங்க ஓகே மேடம் ரெண்டு வார்த்தை தான் எனக்கு சொல்ல தோணுச்சு ரெண்டு என்னன்னா ஒண்ணு வந்து நந்தகுமார் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டாரு ஞானம் கிடைச்சவங்க எல்லாம் வந்து ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தீய செயல் செய்வாங்க செய்ய மாட்டாங்க செய்வாங்களா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு நீங்களே விளக்கம் சொல்லிட்டீங்க மேடம் ஆக்சுவலா நீங்களே உங்க வார்த்தைக்கு உங்க வயாலே சொல்லிட்டீங்க இன்னைக்கு இப்ப இந்த குரூப்ல எல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோட எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஞானம் இருக்கிறவங்க வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் நல்ல செய்ய நல்ல செயல் தான் செய்ய முடியும் ஸோ ஞானம் அடையாதவங்க தான் கெட்ட செயல் செய்ய முடியுமோ தவிர ஞானம் அடைஞ்சவங்க தெளிவடைஞ்சவங்க கெட்ட செயல் செய்யறதுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பமே அவங்களுக்கு அமையாது அவங்க அந்த அந்த தோணும் அந்த எண்ணமும் தோணாது மேடம் அவங்களுக்கு இது நந்தகுமாரியா கிடைக்குது இன்னொன்று எனக்குன்னு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருந்ததுல என்ன ஆச்சு அப்படின்னா ஆதிய சந்திங்கிற ஒரு ஐயா வந்து ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தார் ரொம்ப நாளாக எனக்கு புரியல இப்போ மேடம் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு புரிதல் இருந்து ஏற்படுது எப்படின்னா வி ஆர் அன்சீன் பிரசன்ஸ் தேன் எ பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் வி ஆர் அன்சீன் பிரசன்ஸ் தேன் எ பர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி அவர் சொன்னதை மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அது திரும்ப 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 ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தை அந்த வார்த்தை அது ஏதோ ஒன்று எனக்கு கன்வே பண்ண வருது அது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுங்கிறது இப்போ மேடம் நீங்கள் சொன்னதுலேருந்து அது ஒரு அந்த ஒரு அதுக்கு பதில் கிடைச்சிது மேடம் அதுலேருந்து வந்துச்சு வேற ஒன்றும் வேற அடுத்தது என்ன ஒரு வந்துச்சு ஒரு வந்துச்சு அதுக்கப்புறம் போயிடுச்சு மேடம் அது ஆக்சுவலாக வந்தது ஓகே மேடம் நல்லது மேடம் நல்லது மேடம் நல்லது ஓகே வேற யாராவது ஏதாவது கேட்கணும் ஏதாவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாபுலால் சார் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இவர் வெங்கடேஷன் திரும்பி வந்திருக்காரு என்னென்ன கேட்டு வேணா நீங்க க்ளோஸ் பண்ணலாம் இன்னொரு புரிதல் ரொம்ப நாளாவே இருந்தது மேடம் எனக்கு என்னன்னா ஹேப்பனிங் அண்ட் டூயிங் அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய பங்குன்னு ஒன்று இருக்கு அதாவது தானாக நடக்கக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கு ஆனால் உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னாக்க தானாக நடக்கக்கூடிய செயல்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் மேடம் ஸோ நம்மளோட டூயிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்கு ஹேப்பனிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல வார்த்தை ஐயா பாபுலால் சிரிக்கிறாரு ஏன்னா ஹேப்பனிங்கிறது தான் அதிகம் ஆக்சுவலாக சொல்லப்படணும்னா டூயிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம நைட்டில் தூங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு முதல்ல ஆரம்பிச்சதே அப்படிதான் மேடம் எனக்கு ஆக்சுவலாக நம்ம நைட்டில் தூங்கிடுறோம் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு புரி என்னன்னா நம்ம நைட்டில் தூங்கிடுறோம் நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று நம்மளை பாதுகாக்குது பத்திரமா பாதுகாத்து பத்திரமா நம்மளை வச்சிருந்து நமக்கு அந்த திரும்ப வாழ்க்கையை பகல்ல கொடுக்கறதுக்கும் போது அந்த அது வந்து எவ்வளோ புனிதமானதாக இருக்கும் அதுக்கு வார்த்தையால சொல்ல முடியாது அதுக்கு நான் அதுக்கு நீங்க ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தீங்க மேடம் கிரேட்ஃபுல்னஸ் அந்த கிராட்டிடியூட் நம்ம ஒரு தண்ணியை குடிக்கும்போது கூட அந்த கிராட்டிடியூட் கொடுக்கறது இல்லை ஒரு சாதாரண தண்ணிக்கு சாதாரண தண்ணி நினைக்கிறோம் வாட்டர் லைஃப் வாட்டர் இஸ் அ லைஃப்னு சொல்றோம் ஆனால் லைஃப் இஸ் அ வாட்டர் அப்படிங்கிற உணர்வு தான் ரொம்ப நாளாக எனக்கு இருந்தது மேடம் வாட்டர்ல தான் லைஃப் இருக்கு அப்படிங்கும்போது வாட்டர் இஸ் நாட் அ லைஃப் லைஃப் இஸ் வாட்டர்
அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்தது. நன்றி மேடம். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பாபுலால் சார். நீங்க ஸ்மைல் பண்ணிச்சிருக்கீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு எல்லாம் தானா தான் நடக்குதுன்ட்டு, நம்மளா தான் எதுவும் பண்ணலன்னு, நம்மளதான் எல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. காலையில இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து காபி பண்ணு, மத்தியானம் சாப்பாடு, இவருக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்காது, அவ்வளவு வேலை யாரு ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ நடக்குது இல்ல, நம்ம என்னத்த பண்ணிட்டோம். அதை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு தான் அவருக்கு. நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன்னா இப்ப பாருங்க, ஐயா கேட்டு ஐயா கூட நின்று சிரிக்கிறாரு பாருங்க அந்த படத்துல. அதுக்குதான் சிரிச்சா வேற ஒண்ணு இல்ல. ஓகே சூப்பர். முடியற நேரத்துல யாரோ வந்திருக்காரு, கடையை க்ளோஸ் பண்ண போறோம். சரி, சோ ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க வேணா Facebook முதல்ல ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்ட்ரீமிங், then you come for ஓகே இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றதுக்கு இல்லையா. சோ ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன், வேற யாரும் எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சோ வி எண்ட் திஸ் டிஸ்கஷன். சோ நல்லா இருந்தது இந்த வார்த்தை டிஸ்கஷன், ஐ லைக் இட் பர்சனலி பிகாஸ் ஐ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த வாரம் லைக் லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் சம் நைஸ் சிமிலர் டாபிக். ஓகே அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது சாட்ல ஏதாவது இருக்கான்ட்டு. ஓகே நோ க்வெஸ்சன்ஸ் இன் சாட் ஆல்சோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ணுறேன். ஓகே தேங்க்ஸ் எவ்ரிபடி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.